நம்மளுடைய வணக்கம், விஜய் பிரயாக் பேசுகிறேன். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணுறது எப்படி? முதல் விஷயம் நம்ம கற்றுக்க போகிறது, எதற்காக இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்திருக்கோம்? யாராவது சொல்கிறதுக்காக வந்திருக்கோமா, யாராவது சொன்னதுக்காக வந்திருக்கோமா, அல்லது நம்ம வெறும் யூஸராக வந்திருக்கோமா, ப்ராடக்ட் வந்து வெளியில் கிடைக்கிறத விட இது நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு அப்படின்றதுக்காக வந்திருக்கோமா, இல்லை இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க மிகப்பெரிய வருமான வாய்ப்புக்காக வந்திருக்குமா, அந்த வருமான வாய்ப்பு உங்கள் கடனை அடைக்குமா, கமிட்மெண்ட்டை உடைக்குமா, கனவுகளை நிறைவேற்றுமா? இந்த மிகப்பெரிய கேள்வி உங்கள் முன்னாடி இருக்குது. எதுக்காக இந்த பிஸ்னஸ் யாரோ சொல்லி வந்தீங்கன்னா தயவு செய்து செய்கிற வேலையை நல்லா பாருங்கள். இது உங்களுக்கான பிஸ்னஸ் அல்ல, இது யாருக்கான பிஸ்னஸ்? எவன் ஒருத்தன் பல பேரோட லைஃப்பை மாற்றணும்னு நினைக்கிறானோ, மற்றவங்க லைஃப்பை மாற்றுறதன் மூலம் நம்ம லைஃப் மாறும் நம்புகிறானோ, அவனுடைய பிஸ்னஸ் இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். சராசரி பிஸ்னஸில் அடுத்தவங்களை நம்பி நம்பி, எம்ப்ளாயி முதல்ல எல்லாரை விட நம்பி 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 கஷ்டப்பட்டு தொழில் நடத்த தெரியாமல் ஒரு மென்டார்ஷிப், ஒரு கோச்சிங் கிடைக்காம எவன் ஒருத்தன் பிஸ்னஸில் தடுமாறோ அவனுக்கான பிஸ்னஸ் இது. எந்த தொழிலில் போட்டியோ இல்லையோ, எந்த தொழிலில் கூட இருக்கவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சொல்லித்தராங்களோ, உலகில் எந்த தொழிலும் இந்த தொழில் நல்லது, இதை செஞ்சால் சம்பாதிக்கலாம்னு எவன் ஒருத்தனும் சொல்லித்தர மாட்டான், அப்படி நடக்காது. ஆனால் இந்த தொழில் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கிற உங்கள் குழு தலைவர்களும் சரி, உங்கள் அணியினரும் சரி, நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக போராடுறாங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஜெயித்தாதான் உங்களுக்கு காசு. அந்த மாதிரி சம்பாதிக்க வச்சு சம்பாதிக்கிற தொழில் இந்த தொழில். இதில் யாராரும் ஜெயிக்க முடியும், எந்த ஒரு பொருள் விற்பவனும் ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான். இது விற்பனையாட நல்ல, நீ ஒரு சேல்ஸ்மேன் கிடையாது, நீ யார்? நீ ஒரு லீடர். நெட்ஒர்க்குன்றது ஒரு லீடர்ஷிப்பை கற்றுக் கொடுத்து பல லீடர்களை உருவாக்க வேண்டிய பிஸ்னஸ். லீடர்ஷிப் தெரியாத யாரும் இங்கே கோல் வச்ச முடியாது, ஏன் சர்வை பண்ணவே முடியாது. அப்போ கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன? நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஈக்குவல் டு லீடர்ஷிப். இப்போ லீடர்ஷிப்பை கற்றுக்கணும், அவ்வளோதான் முதல் விஷயம். எதுக்காக இந்த பிஸ்னஸ் வந்த? அவ்வளோதான். சரி, சம்பாதிக்க வந்துட்டேன், கடன்லாம் இருக்குது அடைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது உடைக்கணும், சரி எனக்கு கனவுகள் இருக்குது நிறைவேற்றணும்னு இந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டுனா, முதல் செய்ய வேண்டிய விஷயம் நம்மளுடைய இலக்கு தான் என்ன. இலக்கு இல்லாமல் எதுலேயும் ஜெயிக்கவே முடியாதுன்றேன். ஒரு 10 நிமிஷம் பயணம் பண்ணுற பேருந்தில் ஒரு போர்டு இல்லைனா ஏறுவோமா? இல்லைல்ல. ஊர் பலகை, பெயர் பலகை இல்லைனா ஏறவே மாட்டோம் நம்ம. அப்போ வாழ்க்கையோட பெயர் பலகையே இலக்குகள் தான் சொல்கிறேன். அது உங்களை வழி நடத்துது, உங்களை டைவெர்ட் ஆக்காமல் டைலூட் ஆக்காமல் உங்களுக்கு நேர்பட சிந்திக்க வைக்குது, உங்களை மோட்டிவேட் பண்ணுது, இலக்குகள் உங்களை உயிர்ப்பிக்குது. நீ யாரும் உலகத்துக்கு காட்டுற ஒரு கருவி இலக்கு. அந்த இலக்கு உங்களிடம் இருக்கா? முதல்ல இலக்குகளை 6 வகையாக பிரிக்கலாம். குறுகிய கால இலக்கு, ஒரே 6 மாதம், 90 நாள், 20 நாள், 10 நாள், 1 வாரம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை எழுதுங்க. மிகவும் எலாபரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 90 நாள் குறுகிய கால இலக்கு. நடுத்தர இலக்கு 90 நாள்லேருந்து 6 மாதம், 3 வருஷம், எது வேணாம். நீண்ட கால இலக்கு 3 வருஷத்துலேருந்து 10 வருஷம், 20 வருஷம். அடுத்த 3 இலக்குகள் மிக மிக முக்கியமான விஷயம். தனிப்பட்ட இலக்குகள், பர்சனல் கோல்ஸ், நிதி இலக்குகள், ஃபினான்ஷியல் கோல்ஸ், ப்ரொஃபஷனல் இலக்குகள், இது தொழில்முறை இலக்குகள், ப்ரொஃபஷனல் கோல். இதை சரியாக எழுத தெரியணும். எதுக்கு எழுதும்? எழுத 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 மனசில் பதியும். அதுவும் தங்க நேரத்தில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க, சர்வ நிச்சயம் வெற்றி. சரி, எழுதிட்டீங்க, என்ன மாதிரி இலக்கெல்லாம் எழுதலாம்? இலக்குன்றது எனக்கு எவ்வளோ பணம் வேணும் தெளிவாக எழுதுங்க. எனக்கு 1 லட்சம் வேணும் அப்படின்னா என்ன, 3330 ரூபா வேணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அடையிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறோம். அந்த ஆயுதத்துக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதற்கு பேர் தான் ட்ரெயினிங், பயிற்சி அப்படின்னு நான் சொல்கிறேன். முயற்சி அடையார், அது மாதிரி இகழ்ச்சி அடையார், அவ்வளோதான். அதுதான் மாற்றி சொல்கிறேன், பயிற்சியும் முயற்சியும் வெற்றியை தரும், அவ்வளோதான். இடைவிடாத பயிற்சி வெற்றி வரைக்குமான முயற்சி. நீங்கள் கோடீஸ்வரன், எங்கெங்கெல்லாம் பயிற்சிகள் இருக்குது, 60 மைல் தொலைவில் எங்கே பயிற்சி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சென்று போய் பார்க்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழுவினரை அழைத்து கொண்டு போகணும், அவ்வளோதான். மெயின் முக்கியமான விஷயம் அதுதான். உலகத்திலேயே காசு வாங்காமல் பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்குற ஒரே நிறுவனம், குறிப்பு சில நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்குது, அதில் குறிப்பாக நம்ம கம்பெனி. அடுத்த விஷயம், ஓகே பயிற்சி போயாச்சு, பயிற்சியில் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, வருமானத்தை பற்றி சொல்லி தந்திருக்காங்களா, எப்படிலாம் வருமானம் வருது? சரி, ஓகே. என்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது, அந்த பொருட்களின் வகை என்ன, விலை என்ன, அதனால் என்ன பயன்,
எப்படி செய்கிறாங்க, ஓகே, நிறுவனத்துடைய வரலாறு, நிறுவனத்துடைய வளர்ச்சி, எங் தொலைநோக்கு பார்வை, இதெல்லாம் சொல்லித்தராங்களா? சரி, கற்றுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நிகழ்ச்சியோ பயிற்சியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வேறு ஏதோ தோணும். ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்தாவிட்டால் பயிற்சி முற்றிலும் வேஸ்ட்டாக போயிடும். அடுத்தது என்ன பண்ணும், கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் வெளிக்கொணரணும்ல, எப்படி மக்கள்கிட்ட சென்று சேர்க்கணும். இதுதான் ப்ரெசன்டேஷன் சொல்கிறேன். ப்ரெசன்டேஷன் சாதாரண ப்ரெசன்டேஷன் இல்லை, கில்லர் ப்ரெசன்டேஷன். சொன்னால் வரணும், வர்ற மாதிரி சொல்லுங்கள். அவ்வளோ 20 நிமிஷத்திற்கு மிகாமல் உங்களுடைய உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட என்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது? ஃப்ளிப்சார்ட் இருக்கா, டிவிடிஸ் இருக்கா, கார் புக் இருக்கா, லக்ஸுரி புக் இருக்கா, லீடிங் லேடிஸ் புக் இருக்கா, எட்டர்னிட்டி புக் இருக்கா, வேறு என்ன இருக்குது? மெயினாக வாய்ஸ் மேகசின் இருக்கா, ஸ்டார்டர் பேக் இருக்கா, ஹெல்த் கைடு இருக்கா, ப்ராடக்ட் கேட்லாக் இருக்கா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா, ஆர்டர் ஃபார்ம் இருக்கா, இருக்கா? இந்த மாதிரியான டூல்ஸ் இல்லாமல் மெக்கானிக்கு ஒரு டயரை கட்டணும்னா என்ன தேவை? ஒரு ஸ்பேனர், ஸ்பேனர் தானே நான் சொல்கிறது. டூல்ஸ் இல்லாமல் எப்படி போய் யாரை போய் பார்க்குறீங்க? முதல்ல இதெல்லாம் இருக்கா? நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உபகரணங்கள் இல்லாமல் எப்படி ஜெயிப்பீங்க சொல்லுங்கள்? சரி, கடைசியான விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் பண்ணிட்டேன் சார் நான். வெற்றி வரணும் என்ன பண்ணோம்? முதல்ல ரிவ்யூ பண்ணோம். காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை தான் நான் சொல்கிறேன். ரிவ்யூ அண்ட் மானிட்டர், இந்த ரெண்டு வார்த்தைகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ரிவ்யூன்றது நீங்கள் பண்ணணும், மானிட்டர் உங்கள் அப்ளைன் பண்ணணும். காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதோ பண்ணியிருக்கீங்க, ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க, சொதப்பிச்சு சக்ஸஸ் ஆச்சு, ஓகே. ஒரு வாரம் கழித்து மண்டே டு சாட்டர்டே, சண்டே காலையில் சில சாட்டர்டே நைட்டு ஒரு மெயில் போடுங்க, ஒரு மெசேஜ் போடுங்க, வாட்ஸ்அப்பில் பேசுங்க. இந்த மாதிரி பண்ண என்ன டேட்டா, என்ன அவுட்புட்டு, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? லட்சக்கணக்கில் காசு வேணும் நண்பர்களே. நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட ஆட்டிடியூடு கோடிகளில் இருக்கணும், சரியா? பிரச்சனை என்ன தெரியுமா, சவால்கள் என்ன தெரியுமா? லட்சம் காசு வேணும் செய்கிற வேலை 1 ரூபாய்க்கு ஒருத்தர் இல்லை. எப்படி எப்படி லட்சம் வரும்? 60 டைரக்டர்கள் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறேன். 60 டைரக்டர்களும் சேர்ந்து குறுகிய காலத்தில் மிக வெற்றி பெற்றவர்கள் நாம். நமக்கு ஈடு இணை நிகராக எந்த ஒரு அணியும் இந்தியாவில் இல்லை. பெருமிதத்தோடு சொல்வேன், இருமாப்போடு சொல்வேன். நான் யாராவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து கூட்டிகிட்டு வா போட்டிக்குன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தது நீங்கள். என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய தைரியம், துணிச்சல், இந்த தொழிலின் பால் எனக்கு இருக்கிற நம்பிக்கை, எதிர்காலம் எல்லாம் நீங்கள் கொடுத்தது. உங்களுடைய உழைப்பு என்னுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி உங்களுக்கானது. அது உங்களுக்கும் வரணும்னா உங்கள் வெற்றி உங்கள் குழுக்கானது. என்னுடைய வெற்றி உங்களுக்கானது போல் உங்களுடைய வெற்றி உங்கள் குழுக்கானது. அப்போ குழுவை எப்படி நிர்மாணிப்பது, திறம்பட நடத்துவது, வெற்றிக்கான வைப்பது, இதை இன்னொரு வீடியோவில் காணொலியில் சொல்லித்தரேன். நண்பர்களே, ஒரே நிமிஷம் தான் சொல்கிறேன். இந்த 6 விஷயங்களும் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நம்பர் 1 டீமில் இருக்க நம்ம தான் உலகத்தை ஜெயிக்க வந்தவர்கள் நாங்கள். நாம் சியோட்டம்.